ஜி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜவஹர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, காலங்களை தாண்டி வரிகள் மூலிமா வாழ்ந்துட்டு இருக்க காவிய கவிஞர் வாலி அவர்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இவர் வந்து தமிழ் சினிமாவுக்கு எழுதி கொடுத்த வரிகள் இருக்கட்டும், கருத்துக்கள் இருக்கட்டும், அது ஏராளம். அதில் வந்து யூனிக்காக மற்ற கவிஞர்கள்லேருந்து வாலி அவர்களை எப்படி வேறுபட்டு பார்க்குறான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எம்எஸ்வி அவர்கள்ட்ட தொடங்கி அனிருத் அவர்கள் வரைக்கும் பாடல் எழுதி கொடுத்த ஒரே கவிஞர் வாலி அவர்கள் மட்டும்தான். அதை தாண்டி தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்த ஒரு மனுஷன் வந்து வாலி அவர்கள். பாடல் எழுதுறதுன்றது சும்மா ஏதோ பேனா எடுத்தோம் எழுதணுன்றது மட்டும் இல்லாமல் சமூகத்தில் வந்து கனெக்ட் ஆகணும். அப்போ கனெக்ட் ஆகணும்னா என்னென்னா, நம்ம வந்து சமூகத்தோடு கனெக்டாக இருக்கணும், அப்டேட்டடாக இருக்கணும், அப்போ தான் நம்ம எழுதுகிற வரிகளில் ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏராளமான பாடல்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அவரை பற்றி, அவர் எழுதின பாடல்களை பற்றி நம்ம வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம வாலி அவர்கள் எழுதின பாடல்களை ஒரு 5 மியூசிக் டைரக்டர்ஸ்லேருந்து அப்படியே ஆரம்பிக்கலான்னு பார்க்குறேன். அதில் வந்து முதலாவதாக வந்து நம்ம இளையராஜா அவர்களுக்கு அவர் எழுதி கொடுத்த பாடல்கள் பற்றி நம்ம சொல்லி ஆகணும். பொதுவாகவே வந்து வாலி அவர்களுக்கு இந்த சுச்சுவேஷன் வந்துட்டால் அவர் வந்துட்டு தன்னைத்தானே மெய் மறந்து எழுதுகிற வரிகள், அது எப்படி எழுதுனேன்னு எனக்கே தெரியாது, அது எப்படியாவது வந்துடும் அப்படின்னு வாலி அவர்களே சொல்லியிருக்காரு. அந்த சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, அம்மாவை பற்றி ஒரு பாட்டு எழுதணும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டா போதும், அவர் வந்து பேனா தன்னால் வரிகள் எழுத ஆரம்பிச்சிடும். அப்படி அவர் வந்து இளையராஜா அவர்கள் கூட காம்போல இருந்தப்போ ஒரு சில பாடல்கள் தாய்களுக்காக எழுதப்பட்டது. அந்த பாடல் தான் வந்துட்டு சின்ன தாயவை. அதுக்கு அடுத்த பாடல் அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே. மெல்லிசையாக இருக்கணும், ஆனால் அவங்க மனசுக்குள்ளே இருக்க துள்ளல் வந்து இசை மூலியமாக வரிகள் மூலியமாக வெளியே தெரியணும் அப்படின்னு ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் கொடுத்தா கூட அதுலேயும் ஒரு டஃப்பான ஒரு விஷயத்தை செலுத்தி எழுதக்கூடியவர் தான் நம்ம கவிஞர் வாலி அவர்கள். அப்படி அவர் எழுதின பாடல் தான் வளையோசை கலகல கலவன. கவிதைகள் படிக்கிறது குழு குழு தென்றல் கா. இந்த பாட்டில் வந்துட்டு பாடல் முழுமையும் இரட்டைக்கழிவை வந்து பயன்படுத்தியிருப்பாரு. பல்லவிலையும் சரி சரணத்துலையும் சரி இரட்டைக்கழிவுகளை வந்து அதிகமாக பண்ணிருப்பாரு. அதை பயன்படுத்தி எழுதி முடிச்சிருப்பாரு. இதை பார்த்தோன்னே இளையராஜா அவர்களே வந்துட்டு ரொம்ப மெமரைஸ் ஆயிருப்பாரு. இது எப்படியும் எழுதுனீங்க அப்படின்ற மாதிரி திகச்சு போயிருப்பாப்புல. ஆனால் அதை ரொம்ப அசால்ட்டாக பண்ணியிருப்பாரு நம்ம வாலி அவர்கள். நீங்கள் நெஞ்சோடு நெஞ்சாக. அடுத்ததா சோகமா இருக்கும் அப்படின்னா கூட வாலி அவர்கள் வந்து சிறந்த வரிகள் மூலமா நம்மளுக்கு ஆறுதல் சொல்லுவாரு. இன்னைக்கும் கூட இவர் எழுதின வரிகள் தான் வந்துட்டு நிறைய யங்ஸ்டர்ஸை இப்போ கூட வந்து தூங்க வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இளையராஜா ஒரு பக்கம், மியூசிக்கில் நம்மளை தாளாட்ட வாலி அவர்கள் அவர் வரி மூலியமா நம்மளுக்கு ஆறுதல் சொல்ல ரொம்ப எமோஷனலா ரொம்ப கனெக்டா அப்படி நம்ம மனசுல இருக்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைக்கிற மாதிரி உருவான பாடல் தான். ஒரு காதல் தோல்வி, அதுவும் ஒருதலை காதல் தோல்வி ஆயிடுச்சுன்னா அது ரொம்ப வலியா இருக்கும். ஏன்னா நம்ம காதலை நம்ம சொன்னோமா இல்லையான்னு தெரியாது, இல்லை சொல்லி அவங்க ஒத்துக்கிறாம போயிட்டாங்கன்னா அந்த வலி இருக்குல்ல, அது ரொம்ப வேதனையா இருக்கும். அந்த மாதிரி மனநிலைமையில இருக்கும்போது இந்த மாதிரி பாடல் தான் நம்மளுக்கு ஒரு மருந்தா இருக்கும். ஒன்ன நினைச்சே பாட்டு படிச்சேன், பாட்டு படிச்சே தங்கமே ஞான. அடுத்ததான் நம்ம காவிய கவிஞர் வாலி அவர்கள் வந்து ஏஆர் ரஹ்மான் கூட அந்த கூட்டணி இருக்குல்ல, அந்த கூட்டணியில் வந்துட்டு ஏஆர் ரஹ்மான் அவர்களே வந்து வாலண்டியராக கேட்டு பாடல் வரிகள் வாங்குவாராம். அதுலேயும் குறிப்பாக இந்த மாவரிசையில் வர பாடல்களை வந்து எழுதி சொல்லுவாராம். பாட்டு ஆரம்பிக்கிறது வந்து இந்த மாவரிசையில் ஆரம்பிங்க, ஏன்னா வந்துட்டு நம்மளுக்குள்ளே இருக்க அது வந்து ஏதோ சென்டிமெண்டலாக அது வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுது, அந்த மாதிரி பாடல்கள் வந்து பெரிய வெற்றியும் அடையுது அப்படின்னு சொல்லி பெரும்பாலான பாடல்கள் வந்து மாவரிசையில் எழுதி கொடுத்துருப்பாரு வாலி அவர்கள் ஏஆர் ரஹ்மான் அவருடைய இசையில். இந்த பாடல் வந்துட்டு ஒரு ரொம்ப மோட்டிவேட் பண்ற மாதிரியான ஒரு பாடலா தான் இருக்கும். இதுல வந்துட்டு அவர் ஒரு வரி எழுதியிருப்பாரு, சொல்லி ஒரு வழி எழுதியிருப்பாரு. இதை வந்து இப்போ எழுதி முடிச்சு ரெக்கார்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் பாடலாக கேட்கும்போது வாலி அவர்களே ரொம்ப ஷாக் ஆனாராம். எப்படி இப்படி ஒன்று பண்ணிங்க எனக்கு தெரியவே இல்லையா அப்படின்னு ஷாக் ஆனாராம். அது என்ன அப்படின்னா, எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே அப்படின்ற அந்த போர்ஷனை இடையில வரும், அதை அப்படியே நம்ம தலைவர் பாட்டை ஸ்டார்ட் பண்ணும்போதே எடுத்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து கோரஸில் கொடுத்துருப்பாரு. அதை பார்த்துட்டு வாலி அவர்கள் வந்துட்டு ஏஆர் ரஹ்மான பாராட்ட வார்த்தையே இல்லைப்பா உனைய அப்படின்ற மாதிரி சொன்னாராம். அடுத்ததா இதே மாதிரி மாவரிசையில் இன்னொரு பாடல் எழுதணும் அப்படின்னு சொல்ல, இந்த சுச்சுவேஷன் எப்படி அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு கவுபாய் வந்து ஒரு லவ் எப்படி பண்ணுவான் அந்த பையன் அப்படின்ற மாதிரியான ஒரு லவ் தான். ஸோ அந்த லவ்க்கு எழுதி கொடுத்த பாடல் தான் முக்காலா முக்காப்புலா. இன்றைக்குமே லவ்வர்ஸ் டேவாக இருக்கட்டும், இல்லை ஒரு தன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாளாக இருக்கட்டும், இல்லை அந்த பொண்ணுக்கு வந்து பாய் ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாளாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து இவங்களோட குரல், அந்த ஸ்ரேயா கோஷலோட குரல் வந்து ரொம்ப மெலோடியாக அதில் பயங்கரமாக இருக்கும். ஸோ வந்து அதுக்காகவே வந்து அந்த பாடலை வந்து ஸ்டேட்டஸாகவும் ஸ்டோரியாகவும் வைக்கிறது உண்டு. ஆனால் அதில் இருக்க வரிகள் வந்து ஆழமான காதலை வெளிப்படுத்துகிற விதமாக இருக்கும். அதுவும் மாவரிசையில் வந்த பாடல் தான் முன்பேவா என் அன்பேவா.
கல்யாணம் ஆன புது தம்பதிகள் வந்து தாங்கள் காதலை ஒருத்தர் ஒருத்தர் எப்படி பரிமாறிக்கணும் அப்படின்றதையும் அதை வந்து இலக்கிய நயத்தோட ஒப்பிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. கிட்டத்தட்ட வந்து இந்த பாடல் வந்து கேட்கும்போது அந்த பாடலில் சொல்லியிருந்த மாதிரி மயிலரக வச்சு வருடுற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை தான் கொடுக்கும். ஏன்னா அதில் இருக்க வரிகள் வந்து அந்த மாதிரியான ஒரு வரிகளாக இருக்கும். அடுத்த மாவரிசையில் அவர் ஏஆர் ரஹ்மான் கூட்டணியில் போட்ட பாடல் இந்த பாடல் தான். இந்த பாட்டிலே வந்துட்டு ரொம்ப சென்சிபிளாக ஒரு டபுள் மீனிங் கலந்து ஒரு ஒரு சின்ன விஷயம் வந்து தான் ஒய்ஃப் கிட்ட வந்து ஹஸ்பண்ட் சொல்கிற மாதிரி ஒரு வரி இருக்கும். அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஒன்றா இரண்டா மூன்றா அந்த வள்ளுவன் தந்தது முப்பால், உனக்கும் எனக்கும் விருப்பம் அந்த மூன்றாம் பால் அல்லவா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இன்டெரக்டாக நம்ம தாக்கி எழுதியிருப்பாரு நம்ம வாலி அவர்கள். வள்ளுவனுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும் அது. ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் இன்டென்ஸாக உள்ளே போகாமல் ஓரளவுக்கு மேற்பார்வையில் சொல்லியிருப்பாரு. புரிஞ்சுக்கவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க பக்கத்தில் அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்கன்ற மாதிரி வரிகள் எழுதி விட்டுருப்பாரு நம்ம வாலி அவர்கள். அடுத்ததா ஏஆர் ரஹ்மான் அவரோட கூட்டணியில் மாவரிசிலேயே இன்னொரு பாடலும் எழுதியிருக்காங்க. அந்த பாடல் தான் வந்து மோனாலிசா. அந்த பாடல் வந்து மிஸ்டர் ரோமியோ படத்தில் வந்து பிரபுதேவா அவர்கள் டான்ஸுக்கு ஒரு தீனி போட்ட பாட்டு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு பிரபுதேவா அவர்களோட டான்ஸ் வந்து அந்த பாட்டில் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இதை தாண்டி வரிகளாக வந்து நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணி எழுதியிருப்பாரு நம்ம வாலி அவர்கள். இந்த பாடல் தான் வந்து மோனாலிசா. ஸோ வழக்கம் போல் வாலி அவர்கள் ஒரு பாடல் எழுதுறாங்க அப்படின்னா சும்மா அப்படி வந்ததை எழுதிட மாட்டாங்க, அதுக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க எப்பயுமே. அந்த டைமில் வந்து இந்த ஹார்லிக்ஸ் காம்ப்ளான்லாம் வந்து அப்போ ஆடெல்லாம் பயங்கரமாக கொடுத்து அதை பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை வச்சு அவர் வரிகள் எழுதியிருப்பாரு நம்ம வாலி அவர்கள். நீ போதும் நான் வாழ உற்சாகமாக, ஹார்லிக்ஸும் காம்ப்ளானும் வேணாம் அம்மா அப்படின்னு சொல்லி ஒரு வரி எழுதியிருப்பாரு. ஏன்னா அந்த டைமில் வந்துட்டு ஹார்லிக்ஸுக்கும் காம்ப்ளானுக்கும் வந்து ஒரு ஹெவி காம்படிஷன் அண்ட் வந்து நிறைய ஆடெல்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதையே எடுத்து உள்ள தலைவர் சம்பவம் செஞ்சிருப்போம்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய பாடல்களில் நிறைய புது விஷயங்களை ட்ரை பண்ணியிருக்கவரே நம்ம வாலி. ஸோ நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் வாலி அவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச சுச்சுவேஷன் அப்படின்னா அம்மாவை பற்றி ஒரு பாட்டு எழுதுறது அப்படி தான். ஸோ ஏஆர் ரஹ்மான் அவர்கள்ட்டையும் ஒரு அம்மாவை பற்றி ஒரு பாடல் எழுதியிருக்காரு. அந்த பாடல் தான் காலையில் தினமும் கண் விழித்தா. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. இது மட்டும் இல்லை, எக்ஸ்பெரிமெண்டலாக நிறைய பாடல்கள் வாலி அவர்கள் எழுதுறது உண்டு. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டலாக எழுதின பாடல் தான். அடுத்ததான் நம்ம வாலி அவர்கள் ஹாரிஸ் ஜெயராஜுக்கும் நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க. ஸோ ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களோட இசை அந்த பாடல்கள்லாம் வெற்றி அடைகிறதுக்கு எவ்வளோ முக்கியமாக இருந்ததோ அதே அளவிற்கு வாலி அவர்களோட வரிகளும் முக்கியமானதாக இருந்தது. ஸோ அந்த வரிசையில் அவர் வந்து என்னென்ன பாடல்கள் வந்து எழுதி கொடுத்துருக்காரு அப்படின்றத ஒரு சில பாடல்கள் பார்க்கலாம். அந்த பாடலில் முதல் பாடல் தீயே அழகிய தீயே. அடுத்ததா இதுலேயே இன்னொரு பாடல் எழுதுறாரு வெண்மதி வெண்மதியே நில்லு. இந்த பாடல் வந்து கேட்டு இன்றைக்கும் நிறைய லவ் ஃபெயிலியர்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஏதாவது சண்டைனா கூட உடனே போய் இந்த பாட்டை தான் கேட்பாங்க. ஸோ அந்தளவுக்கு சோகத்தை பிழிஞ்சு தள்ளி எழுதியிருப்பாரு நம்ம வாலி அவர்கள் வெண்மதி வெண்மதியே நில்லு. அடுத்ததா நம்ம த்ரிஷா அவர்கள் வந்து படங்கள் மூலிமா ப்ரமோட் ஆனது ஒரு லேசா லேசா அப்படின்ற திரைப்படம் மூலமாக தான். ஸோ அந்த படத்தில் வந்துட்டு லேசா லேசான ஒரு சாங் இருக்கும். அந்த சாங்கில் வரிகள் எல்லாமே அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதை எழுதினவர் நம்ம வாலி அவர்கள் தான். அடுத்ததா எங்கேயும் காதல் அப்படின்னு ஒரு படம் வந்து உருவாகுது. பிரபுதேவா அவர்கள் வந்து படத்தை இயக்குறாங்க. ஸோ ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் மியூசிக் போட உட்காடுறாங்க. ஸோ வந்து காதல் வந்து சொல்ல முடியல, ஆனால் அந்த சொல்லாமல் இருக்கிற வழியை வந்து என்னால் தாங்க முடியல, அதை நான் எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் அமைய வாலி அவர்கள் எழுத ஆரம்பிச்சிடுறாரு தீ இல்லை புகை இல்லை அப்படின்னு சொல்லி. அடுத்த பாடல் அதே படத்தில் மங்காய் நிலாவில் தங்காய் அப்படின்னு சொல்லி ஒரு புது எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. அதாவது அந்த பாடலே வந்து நம்ம இந்தியன் பொண்ணை பார்த்து ஒரு தமிழ்நாட்டு பொண்ணை பார்த்து ஃபாரினர்ஸ்லாம் ஒரு மாதிரி சாரியில் வந்ததை பார்த்து மெமரிஸ் ஆகி ஃபாரினர்ஸ்லாம் பாடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஜெயமுரி அவர்கள் வந்து உள்ளே வந்து புகுந்து பாடுற மாதிரி இருக்கும். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா வந்துட்டு இடையில எழுதியிருப்பாரு நம்ம ரெண்டு பேரும் ஒட்டலாமா, உங்கள் அம்மா என் அத்தை தாம்மா அப்படின்னு சொல்லி அது ஒரு மாதிரி பிக்கப் லைன் மாதிரி எழுதியிருப்பாரு. இந்த பிக்கப் லைன் வந்து பிரபுதேவா அவர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து தான் அந்த பாடல் எழுதிச்சப்போ அவரே சொல்லியிருந்தார். அதை அடுத்ததா யுவன் அவர்கள் கூட வாலி அவர்களோட கனெக்ஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் கனெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு மற்றவங்களாம் வந்துட்டு எப்படி எழுதினாருன்னு தெரியல, ஆனால் யுவன் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு குழந்த மாதிரி அப்படின்னு வாலி அவர்களே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்காக இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து எழுதிப்பார். அப்படி உருவான பாடல் தான் வந்துட்டு முகத்தை எப்போதும் மூடி வைக்காதே.
இதில் வந்துட்டு யாராவது ஒருத்தவங்க உங்கள்ட்ட முகம் கொடுத்து பேசலை, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானவங்க அப்படின்னா இந்த பாட்டை கண்டிப்பாக டெடிகேட் பண்ணலாம். பஸ்ஸில் போகிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த பாட்டு ஒரு செகண்டாவது மைண்டில் வந்துட்டு போகும். ஏன்னா அந்த வரிகள் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும். உன்னுடைய நெற்றி உன்னை பற்றி கூறுதே. பொதுவாக வந்துட்டு நம்ம எப்பயுமே தன்னோட காதலியை வர்ணிக்கணும் அப்படின்னா எல்லாரும் பாராட்டி புகழ்ந்து தான் வர்ணிப்பாங்க. ஆனால் அவங்கள்ட்ட இருந்து குறைகளை சொல்லி அதை கொஞ்சலாம் யாரும் எடுக்க மாட்டாங்க. ஆனால் அதை வந்து வாலி அவர்கள் பண்ணுவார். கொஞ்சம் கொழுப்பு கொஞ்சம் திமிரு, கொஞ்சம் கொழுப்பு கொஞ்சம் திமிரு. அடுத்ததாக அதர்வா அவர்கள் பானாக்காத்தாடி அப்படின்னு ஒரு படம் நடிக்கிறாரு. அந்த பாடல் மூலியமாக வந்துட்டு பாடல் படம் எல்லாமே வந்து மக்கள்கிட்ட ரொம்ப வேகமாகவே கனெக்ட் ஆயிருது. அப்படி கனெக்டான ஒரு பாடல் நம்ம வாலி அவர்கள் எழுதின பாடல் தான் தாக்குதே கண் தாக்குதே. அடுத்ததா இன்னொரு படம் உருவாகுது. இதுலயும் வாலி அவர்களை வந்து முதலே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. கண்டிப்பா வாலி அவர்கள் இதுல ரெண்டு பாடல் எழுதியே ஆகணும் அப்படின்னு சொல்லி, சரி ஓகே என்னப்பா படம் பேரு அப்படின்னு வந்துட்டு வெங்கட் பிரபு அவங்ககிட்ட கேட்க, படம் பேர் இன்னும் வைக்கலங்க அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்போ நானே படம் பேர் சொல்லிடுறேன், கதையை சொல்லு அப்படின்னு சொல்லி கதையை கேட்டுட்டு இவரே ஒரு படம் பேருக்கு வந்து கொடுத்துருக்காரு. அப்படி உருவான படம் தான் சென்னை 628. அதில் வந்து அவர் சொன்ன பாடல் என்ன பாடல் எழுதி கொடுத்தாரு அப்படின்னா, யாரோ யாருக்குள் இங்கு யாரோ, இந்த பாடலை எஸ்பிபி அவர்களும் சரண் அவர்களும் மற்றும் சித்ரா அவர்களும் பாடியிருப்பாங்க. இந்த பாடலில் இடையில வர அந்த போர்ஷன்ஸ்லாம் வந்து நம்மளை ரொம்ப மெல்ட் பண்ணுற மாதிரியான மியூசிக்கும் சரி வரிகளும் சரி. அடுத்ததா வாலி அவர்கள் இன்னொரு மியூசிக் டைரக்டர், அதாவது இப்போ ரீசெண்ட் கொஞ்சம் ஒரு 5-6 வருஷமா அவங்க 10 வருஷமா அப்படின்னு வச்சுக்கலாம். 3 படத்துக்கு மூலியமா உள்ள வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே தெரிஞ்ச மியூசிக் டைரக்டர் அனிருத் அவர்களுக்கும் ஒரு பாடல் எழுதியிருக்காரு. அந்த பாடல் தான் எதிர்நீச்சல் படத்துல வந்த எதிர் நீச்சல் அடி அந்த சாங். இந்த பாடல் வந்து சொல்லும் போதே சொல்லிட்டாங்க, பயங்கர மோட்டிவேஷனலாக இருக்கணும் சார், ஆனால் நம்ம வந்துட்டு இப்போ பசங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த ரேம் போல இருக்கணும், அது நீ எழுதுவீங்கன்றனால தான் உங்கள்கிட்ட வந்திருக்கோம் அப்படின்னு. தம்பி நான் எழுதுற எனக்கு வேணால் வயசாகிருக்கலாம், ஆனால் என் எழுத்துக்கு என்றைக்குமே வயசாகாது அப்படின்னு சொல்கிறத சும்மா வாயில் மட்டும் சொல்லாமல் எழுத்து மூலியமாக காமிச்சிருப்பாரு இந்த பாட்டில். அதுலேயும் குறிப்பாக உசேன் போல்ட்டை போல் நில்லாமல் ஓடு கோல்டு தேடி வரும் அந்த லைன்லாம் வந்துட்டு உண்மையாகவே இன்னும் இன்றைக்கும் நிறையா பசங்களை மோட்டிவேட் பண்ணி. கல்லை எழுப்பி விடுற அலாரமெல்லாம் வச்சுட்டு நிறைய பசங்க தூங்குறது உண்டு. ஸோ அந்தளவுக்கு தான் வரிகள் மூலியமாக உணர்ச்சி தூண்டி மோட்டிவேஷன் ஆக்குற வரிகள்லாம் வாலி அவர்களுக்கு சொல்லியாக கொடுக்கணும். இப்படி காலம் கடந்து வார்த்தைகளை நிப்பாட்டுற அளவுக்கு சக்தி படைச்சா அவரோட வார்த்தைகள் இன்னும் இங்கே ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அது தாண்டி இப்படிப்பட்ட ஒரு காவிய கவிஞர் வந்துட்டு இல்லை எம்எஸ்வி அவர்கள்ட்ட ஆரம்பித்து அனிருத் அவர்களுக்கு வரைக்கும் பாடல்கள் எழுதியிருக்காரு அப்படின்னா, அவர் வந்து எப்பயுமே அந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி மக்களுக்கு புரிதல் மாதிரி தான் பாடல்களை எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு. ஸோ அவர் வந்து பா விஜய் அவர்களை என்னுடைய எழுத்துக்கு வாரிசுன்னு ஒருத்தர் இருந்தார்னா பா விஜய் அவர்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ வாலி அவர்கள் வந்து எழுதிய ஒரு சில பாடல்களை நம்ம வீடியோ தொகுப்பில் நம்ம பார்த்தோம். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது பாடல் பிடிச்ச பாடல்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நான் சொன்ன பாடல்களில் எது உங்களோட ஃபேவரட்டுன்றதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பாடல்லாம் இவர் எழுதினாருன்னு தெரியாமல் இல்லை வாலினே யாருன்னு தெரியாமல் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு கவிஞரோட அவரோட பாடல்களை பற்றி பேசுறதுக்காக உங்கள் நான் உங்கள்கிட்ட இருந்து வரேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட தடவை போய் சொல்லுங்கள். நான் உங்கள் ஜவஹர், டாடா, பை பை.